ஹலோ சில்ட்ரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெரி குட் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாம் சரியா இந்த பைபிள் ஸ்டோரி எதில் இருக்குது அப்படின் சொன்னால் மேத்யூ சேப்டர் ஃபோர்ட்டீன் சரியா மத்தியோ பதினாலாம் அதிகாரத்தில் இருக்குது இது என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா ஓகே நம்மளே பார்க்கலாமா என்ன ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் ஏசப்பா அவருடைய சீஷர்கள் அப்படின்னா அவருடைய டிசேபிள்ஸை போட்டில் ஏற சொல்லி அவங்களெல்லாம் அதர் சைடுக்கு அனுப்பிட்டு ஏசப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் தனியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணாங்க இண்டிவிஜுவலாக உட்காந்து ப்ரேயர் பண்ணாங்க சரியா ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க டிசேபிள்ஸ் ஜீஸஸ்குள்ள டிசேபிள்ஸ்லாம் அப்படியே போட்டில் ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்காங்க அப்படி போட்டு போகுது 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 கொஞ்ச தூரம் போன பிறகு பயங்கரமான காற்று பயங்கரமான விண்ட் அப்படியே வரும் பொழுது அப்படியே அந்த போட் என்ன ஆகுது அப்படியே மேலே கீழே மேலே கீழே ஆடுது சரியா அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் எல்லோரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க நீங்கள்லாம் பயந்துருப்பீங்களா நம்மெல்லாம் இப்போ நம்ம கடலுக்கு போனோம்னா சில நேரம் கடலில் அப்படியே அந்த வேவ்ஸு அலைகள்லாம் ஜாஸ்தி இருக்கும்போது நமக்கே ஒரு பயம் இருக்கும் அப்போ நம்ம போட்டில் நடுக்கடல் இருக்கும்போது அப்போ அந்த அலைகள் அந்த வேவ்ஸ்லாம் இருக்கும் பொழுது அது ரொம்ப பயமாக இருக்கும் அப்போ அந்த டிசைப்பிள்ஸ் எல்லாருமே வந்து என்ன ஆகிட்டுன்னா அந்த காற்று அந்த உயிர் அதெல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க அப்படியே பயந்து அவங்க அலறுகிட்டு பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நடந்துச்சு அப்படியே ஏசப்பா கடல் மேல அப்படியே நடந்து வந்தாங்க ஏசப்பா கடல் மேலே நடந்து வந்தாங்க சரியா உடனே எல்லாரும் ஏசப்பாவை பார்த்து ஆண்டவரே நீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சரியா அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் பீட்டர் பீட்டருக்கு வந்து கொஞ்சம் டேரிங் ஜாஸ்தி சரியா அப்போ பீட்டர் வந்து ஏசப்பாட்ட கேட்குறாப்புல ஏசப்பா நீங்கள் தானே வாரீங்க அப்போ நானும் என்ன பண்ணணும் இந்த இருந்து இறங்கி இந்த கடலில் நடக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல உடனே ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வா நீ இறங்கு போட்டை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இப்போ பீட்டர் வந்து என்ன பண்ணுறாரு போட்டை விட்டு இறங்கி எங்கே இறங்குறாரு நடு கடலில் இறங்குறாரு அப்படி இறங்கி கிட்ட போகிறதுக்கு அப்படியே நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு பட்டு பீட்டர் ஜீசஸை பார்க்கறத விட்டுட்டு அவரை சுற்றி அந்த விண்டெல்லாம் பார்த்தார் அப்படியே அந்த காற்றெல்லாம் பார்த்தார் அந்த புயலெல்லாம் பார்த்தாரு அந்த அலைகளெல்லாம் பார்த்தார் அந்த வேவ்ஸ் எல்லாம் பார்த்ததும் அவருக்கு ஒரே பயம் உடனே அப்படியே கடலில் முங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி மூங்க ஆரம்பிக்கும்போது தான் லார்ட் சேவ் மீ சேவ் மீ அப்படின்னு சொல்லி பீட்டர் வந்து சத்தமாக ஜீசஸ் கிட்டே கேட்டார் அப்போ ஜீசஸ் என்ன தினமும் சொன்னாங்க நீ எதுக்கு சந்தேகப்பட்டா அப்படின்னு சொல்லி அதனால் அந்த ஃபைத் சரியா நம்ம வந்து ஜீசஸை பார்த்தா மட்டும்தான் நம்ம ஃபைத்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வந்து இந்த வேர்ல்டை பார்த்தா நம்ம ஃபேத்து கொஞ்சம் குறைஞ்சிடும் சரியா ஸோ இந்த பீட்டர் வந்து அப்படியே ஜீசஸை பார்க்குறத விட்டுட்டு அந்த சீயை பார்த்தான் அந்த கடலை பார்த்தான் அந்த விண்டை பார்த்தான் அந்த புயலை பார்த்தான் அதனால் அவன் முங்க ஆரம்பிச்சிட்டான் சரியா அதுக்கப்புறம் ஜீசஸை பார்த்து அப்படியே நடந்தான் நடக்கும்போது அழகாக ஜீசஸ் மாதிரி அவனு என்ன பண்ணுறான் கடலில் அழகாக நடந்து போகிறான் சரியா ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்மளுடைய சூழ்நிலைகளெல்லாம் பார்க்கக்கூடாது சரியா ஓகே இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது வேர்ல்டில் ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது நம்மளுடைய ஐஸ் நம்மளுடைய கண்கள் யாரை தான் பார்க்கணுமா ஜீசஸ் கிரைஸ்ட்டை தான் பார்க்கணுமா சரியா ஸோ நம்ம ஏசப்பாவை பார்த்து இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம நடந்தோன்னு சொன்னால் ஏசப்பா நம்மளை கரெக்ட் கரெக்டாக கைடு பண்ணுவாங்க நம்மளை எங்கேயுமே முங்க விடாமல் அழகாக காப்பாற்றி ஜீசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க சரியா சில்ட்ரன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸை நம்ம ஜீசஸ் நம்ம எல்லாருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேங்க் யூ